கிருஷ்ணகிரி மாவட்டம் கப்பல்வாடி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. முதல் பரிசை தட்டிச் செல்ல சீறி பாய்ந்து ஓடிய எருதுகளை கண்டுகழிந்த கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான எருதுவிடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் எருதுவிடும் விழாவில் ஏராளமான எருதுகள் பங்கேற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கப்பல்வாடி கிராமத்தில் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சங்கம் சார்பில் 21ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆந்திர மாநிலம் குப்பம், சித்தூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், ஜோலார்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி, பர்கூர், சாமல்பள்ளம் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. கால்நடை மருத்துவர்கள் மூலமாக தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு எருதுகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் வாடிவாசலில் இருந்து சீரிப்பாய்ந்த எருதுகள் 2 சுற்றுலகாக ஓடவிடப்பட்டது. இதில் குறிப்பிட்ட 125 மீட்டர் தூரத்தினை குறைந்த நேரத்தில் கடந்து சென்ற எருதுகளுக்கு முதல் பரிசாக 100,000, இரண்டாவது பரிசாக 90,000, மூன்றாவது பரிசாக 80,000 உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முதல் பரிசை தட்டி செல்ல ஒவ்வொரு எருதுகளாக வாடிவாசல் வழியாக சீரிப்பாய்ந்து ஓடிய எருதுகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். வாணியம்பாடி சம்பத் எம்எல்ஏ கோணை, வாணியம்பாடி சம்பத் குமார் எம்எல்ஏ கோணை 10:36. தம்பி அந்த தம்பி கொடுத்தா